ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேசிங் லைசன்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா ரேசிங்கில் வந்து எஃப்எம்எஸ்சிஐ லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். இந்த லைசன்ஸ் இல்லாமல் எந்த எஃப்எம்எஸ்சி ஈவெண்ட்டுமே நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அந்த லைசன்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு எஃப்எம்எஸ்சிஐ லைசன்ஸ்னு நம்ம டைப் பண்ணோன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எஃப்எம்எஸ்சிஐக்கான டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஃபார்ம். ஸோ இதுக்குள்ளார போனோன்னா போயிட்டோன்னா நம்ம லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஃப்எம்எஸ்சிஐ லைசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா December 31st வந்து எண்ட் ஆயிரும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து ஒரு ரேசிங் அகாடமிலேருந்து வாங்கணும். அதாவது எஃப்எம்எஸ்சிஐ கீழே இருக்க ஒரு கிளப் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ரேசிங் கிளப். ஸோ அந்த ரேசிங் கிளப்பில் வந்து நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், நம்ம வந்து புதுசாக வந்து ரேஸ் ஓட்டுறோம் அப்படிங்கிறது வந்து. ஸோ மூணாவது வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணும். என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ஃபோட்டோகிராஃபி, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வேணும். அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வேணும். அப்புறம் இண்டிமினிட்டி ஃபார்ம், அப்புறம் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்னேச்சர் வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம சிக்னேச்சர் போட்டுட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோவாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷன், நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் இருக்கணும், அதாவது பேன் கார்டோ இல்லை லைசன்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கிரேடிங் ஆஃப் லைசன்ஸ் ஃபார்ம், ஸோ இந்த ஃபார்ம் வந்து கீழே பின்னாடி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த லைசன்ஸ் எஃப்எம்எஸ்சிஐ லைசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இசிஜி ரிப்போர்ட்டும் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் இது ரெண்டுமே வந்து கம்பல்சரியாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜ் ஃபார்மெட் வந்து ஜேபேக் வந்து ஜேபேக்காக தான் அப்லோட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சைஸில் வேணும், எந்த சைஸில் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறதும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த வித்து எந்த ஹைட்டில் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சரும் எப்படி வரணும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்ம் எல்லாமே இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு இந்த டவுன்லோட்ஸில் போனோம்னா இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த இண்டிமினிட்டி ஃபார்ம், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபார்ம், அப்புறம் கிரேடிங் ஆஃப் லைசன்ஸ் ஃபார்ம். ஸோ இந்த இண்டிமினிட்டி ஃபார்மும் டவுன்லோட் பண்ணிடலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபார்ம், மூணாவது கிரேடிங் ஆஃப் லைசன்ஸ் ஃபார்ம். ஸோ மூணுமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டிமினிட்டி ஃபார்முக்குள்ளே போய் பார்க்கலாம். பொதுவாக இந்த இண்டிமினிட்டி ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரினு வச்சுக்கோங்களேன், ஒரு டிக்ளரேஷன், நம்ம வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம நேமு, அப்புறம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் நேமு, என்ன ரிலேஷன்ஷிப், ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ரேசிங் அப்படிங்கிறதே வந்து நம்மளோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ அதெல்லாம் தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சைன் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபார்ம் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பியாக வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணோம். இந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபார்ம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரேஸ் ஓட்டுறக்கு வந்து ஒரு ஒரு தகுதியாக இருக்கமா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த லைசன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபில் பண்ண முடியாது, இது வந்து ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்தா நம்ம ஃபில் பண்ண முடியும். அதாவது ஒரு MBBS முடித்த டாக்டர் தான் வந்து இதை வந்து நமக்கு பண்ணித்தரணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவங்கக்கிட்ட போனோம்னா இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு போனோம்னா அவங்க வந்து இதில் இருக்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்மளோட இது அவங்க கேட்டிருக்க விஷயம்லாம் வந்து நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து சைன் பண்ணி தருவாங்க. ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளட் ப்ரெஷரு, பல்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஐசைட்டு எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் வந்து சொல்லணும், இதாவது இவங்க வந்து ஃபிட்டாக இருக்காங்க, இதை வந்து இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஓட்டுறதுக்கு வந்து இவங்க ஃபிட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவங்க மென்ஷன் பண்ணணும். இல்லை நம்ம வந்து இதில் ஏதாவது வீக்காக இருந்தோம் அப்படின்னா இது மற்றதெல்லாம் வந்து டிக் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து டாக்டர் நேமு, அதுக்கப்புறம் டாக்டரோட குவாலிஃபிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட், அந்த லைசன்ஸ் நம்பர் அவங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த நம்பர், அதுக்கப்புறம் அவங்க சீல் வச்சு சைன் பண்ணணும். ஸோ இது வந்து MBBS டாக்டர் மட்டும்தான் பண்ண முடியும், ஏன்னா க்ரீன் இங்கில் தான் வந்து சைன் பண்ணணும். ஸோ இந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபார்ம் நம்ம பண்ண மூணாவது ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா கிரேடிங் ஆஃப் லைசன்ஸ். இந்த ஃபார்ம் எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த எஃப்எம்எஸ்சி ஈவெண்ட்டில் வந்து எந்தெந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டியிருக்கோம், அதாவது இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் ஓட்டியிருக்கமா, நேஷனல் ஈவெண்ட்ஸ் ஓட்டியிருக்குமா, இல்லை எஃப்எம்எஸ்சி கீழே வர எந்தெந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டியிருக்கோம், அதில் என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும்.
ஸோ நான் வந்து இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து வாங்கிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என் பேர் போட்டு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க மென்ஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு சீல் வச்சு அவங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம அனுப்பணும். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிமினிட்டி ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு, பேர் இதெல்லாம் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிரேடிங் லைசன்ஸ். ஸோ லைசன்ஸில் வந்து நம்ம இந்த ஈவெண்ட் எஃப்எம்எஸ்சி ஈவெண்ட்டில் வந்து எந்த லெவலில் வந்து நம்ம ஓட்டியிருக்கோம், அதாவது நேஷ்னல் லெவலில் ஓட்டியிருக்கோமா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓட்டியிருக்கோமா அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் 2019 வந்து ஓட்டினதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மெலாம் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நம்ம நேமு லாஸ்ட் நேமு அப்புறம் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அடுத்த ப்ரொசீஜருக்கே போகும். இதில் வந்து 4 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேமு டேட் ஆஃப் பர்த்து, நம்மகிட்ட வந்து பாஸ்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, இல்லைன்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளட் குரூப் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அலர்ஜி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க இன்னும், அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து மேல், அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ் இதெல்லாம் வந்து டைப் பண்ணோம். இது வந்து ரொம்ப முக்கியமானது, எமர்ஜென்சி கான்டாக்ட் இன்கேஸ் ஆஃப் நமக்கு வந்து ஏதாவது கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கால் வரும். ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம ஃபில் பண்ணோம், கான்டாக்ட் இது வந்து ஃபில் பண்ணோம். ஸ்டெப் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கேட்டகிரியில் வந்து நமக்கு லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து கார்ட்டிங் இருக்குது, டூ வீலர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபோர் வீலர் இருக்குது. ஸோ நமக்கு வந்து டூ வீலரோட தான் தேவை. ஸோ டூ வீலரில் வந்து நேஷ்னல் லைசன்ஸ் தான் நமக்கு தேவை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டூ வீலர்லேயே வந்து இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது, அதாவது டூ வீலர் ரேசிங், டூ வீலர் ரேலி ரைடு, அப்புறம் வந்து டூ வீலர் டர்ட் ஆட்டோகிராஸு, அதுக்கப்புறம் வந்து டூ வீலர் கிளப் ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டூ வீலர் ட்ராக். ஸோ இதோட இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ரேசிங்க்குமே வந்து தனியாக இருக்குது. அதாவது டூ வீலர் ரேசிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்க்கியூட் ரேசிங்லாம் இருக்குல்ல, அந்த ரேசிங்க்கான லைசன்ஸ், இது வந்து ரேலிக்கான லைசன்ஸ். ஸோ இந்த கிளப்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற எஃப்எம்எஸ்சி ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த கிளப் ஸ்போர்ட்டு லைசன்ஸே போதுமானது. இது எடுத்துட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எஃப்எம்எஸ்சி ஈவெண்ட் எதெல்லாம் நடக்குதோ, டூ வீலர் ஈவெண்ட் எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெளியே ஸ்டேட்லேயும் போய் ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்ரிக்டட், அதுக்கப்புறம் வந்து ரேலி ஃபுல் லைசன்ஸ். நமக்கு வந்து ரேலி ஃபுல்லாக தான் வேணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸ்டெப் த்ரீயில் வந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஹெல்த்தோட கண்டிஷன்ஸ் பற்றி தான் நம்ம கேட்டிருக்காங்க ஃபுல்லாக. நமக்கு வந்து ஹெட் ஏக் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இல்லை ஐசைட் நார்மல் எஸ், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்துமா இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அலர்ஜி இருக்கான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துக்கலாம், அப்புறம் டயாபெட்டிஸ் இல்லை, அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க, இல்லை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இதில் வந்து நம்ம கொடுக்கணும். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐ ஹவ் நாட் பீன் பேன்ட் ஆன் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் ஃப்ரம் டேக்கிங் பார்ட் ஆஃப் இன் எனி அதர் ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஐ டு நாட் டேக் ட்ரக்ஸ் அண்டு டு நாட் அப்யூஸ் ஆல்கஹால். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட அக்ரிமெண்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இண்டிமினிட்டி ஆன்லைன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நம்ம அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ ஸ்டெப் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கணும், அதாவது நம்ம லைசன்ஸு, அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸ் எக்ஸ்பிரி ஆகிற டேட்டு, அவங்க கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ இதெல்லாம், நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் கேட்டிருந்தாங்களா, அதை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபைல் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸோட காப்பி, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தோட காப்பி எல்லாமே ஃபோட்டோவாக எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பேடிஎம்மில் பண்ணுறோமா இல்லை வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணுறோமா நெஃப்ட் பண்ணுறோமாங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும், இதில் வந்து வி கன்ஃபார்ம் தட் யுவர் பேமெண்ட் 2000 ரிசீவ்ட் ஆன் 18/1/2021. ஸோ இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் 2 to 3 hours அப்புறம் தான் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து நம்ம லைசன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இந்த மறுபடியும் அதே எஃப்எம்எஸ்சி லைசன்ஸ்குள்ளே போனோன்னா இங்கே வந்து கிளிக் ஃபார் ஆன்லைன் லைசன்ஸ் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து நம்ம நேம் கேட்கும். ஸோ நம்ம நேம் அண்ட் நம்ம டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து
லைசன்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகே, இதுதான் வந்து என்னோடய லைசன்ஸ் நம்பர், அதாவது 2021 டூ வீலர் நேஷனல் லைசன்ஸ் நம்பர். இதுதான் என்னோடய ரேலி லைசன்ஸ் நம்பர். இது வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து லைசன்ஸ் வந்து 1 or 2 days வந்து வீட்டுக்கு வந்து வந்துடும். நான் உங்களுக்கு காமிக்கிறது எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கொரியர் வந்து வீட்டுக்கு வரும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டேக்ஸ்லாம் போட்டு 2000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அனுப்பியிருக்காங்க. எஃப்எம்எஸ்சி லைசன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம நேமு, அப்புறம் வந்து எஃப்எம்எஸ்சி லைசன்ஸ் நம்பரு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, பிளட் குரூப்பு, அப்புறம் வந்து என்ன லைசன்ஸ் வந்து எடுத்திருக்கோம், நேஷனலாக கிளப்பா அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லைசன்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து நேஷனல் ஈவெண்ட்ஸில் வந்து டூ வீலரில் வந்து நேஷனல் ஈவெண்ட்டு வந்து எது வேணாலும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த லைசன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேஸ் வீடியோஸ் வந்து போடலாம். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்னெல்லாம் வந்து ரேசிங் நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.